ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனே கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனில் பரம எதிரிகளான மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சிஎஸ்கே இந்த இரண்டு அணிகளை வந்து April 3 இரவு 8 நடக்கிற போட்டியில் வந்து மோத போகிறாங்க. இல்லை, இந்த இரண்டு அணிகளுமே தலா 3 போட்டிகள் வந்து விளையாடி இருக்காங்க. இதில் சிஎஸ்கே அணி பார்த்திங்க அப்படின்னா தான் விளையாண்ட 3 போட்டிகளுமே வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியில் முதல் இடத்துல இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் அணி ஒரே ஒரு போட்டியில் மட்டுமே வெற்றி பெற்று 6 இடத்துல இருக்காங்க. இந்த இரண்டு அணிகளும் April 3 இரவு 8 நடக்கிற போட்டியில் நேருக்குமே சந்திக்கிறாங்க. அதில் இந்த இரண்டு அணிகளுமே எந்த ஒரு 11 பேர் கொண்ட வீரர்களோட களமிறங்க போறாங்க அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில பார்ப்போம். இதுல அந்த அணியின் தொடக்க வீரர்களா ஷேன் வாட்சன் களமிறங்குவாரு. மற்றொரு வீரர் பாத்தீங்க அப்படின்னா அம்பத்தி ராய்டுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டு அதற்கு பதிலாக ஃபேஃப் டூப்ளெசிஸ்க்கு வந்து வாய்ப்பு அளிப்பாங்க எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா அவர் வந்து 3 போட்டியில தொடர்ந்து சொதப்பிட்டே வந்துட்டு இருக்காரு. அதே போல டூப்ளெசிஸ் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அதனால மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிரான ஒரு முக்கியமான ஆட்டத்தில் அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா சின்னத்தல ரைனா, கேதர் ஜாதவ், தல தோனி, பிராவோ, ஜடேஜா, அடுத்து தீபக் சஹர், அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா மிச்சல் சாண்டருக்கு பதிலாக ஹர்பஜன் சிங்கை வந்து எடுப்பாங்க. அவர் வந்து ஒரு அனுபவம் வாய்ந்த சுழற்பந்து வீச்சாளர், அதனால அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா சர்துல் தாக்கூருக்கு பதிலாக மோகித் சர்மா, இவரும் வந்து ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, அதனால அவர் எடுப்பாங்க. அடுத்ததா இம்ரான் தாகிர். இந்த ஒரு 11 பேர் கொண்ட அணியோட தான் சிஎஸ்கே அணி வந்து இந்த April 3 நடக்கிற மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில வந்து களமிறங்க போறாங்க. அடுத்ததா மும்பை இந்தியன்ஸ் அணியில விளையாட போற 11 பேர் கொண்ட அணியை வந்து பார்ப்போம். முதல்ல தொடக்க ஆட்டக்காரர்களா ரோஹித் சர்மா மற்றும் குவிண்டன் டிகாக் இவங்க இரண்டு பேரும் களமிறங்குவாங்க. அடுத்ததா சூரியகுமார் யாதவ், அதிகமான வாய்ப்பு இருக்கு. பொல்லாட் 3 போட்டிகளா தொடர்ந்து சொதப்பி வந்திருக்கிற காரணத்தினால லிவிஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் ஹார்திக் பாண்டியா, குருணால் பாண்டியா, மேகப்பந்து வீச்சாளர் மெக்லனாகன், மார்க்கண்டே, பும்ரா, மலிங்கா, இந்த ஒரு 11 பேர் கொண்ட அணியோட தான் மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து இந்த போட்டியில களமிறங்க போறாங்க. இந்த இரண்டு அணிகள்ல வேற என்ன மாற்றங்களை செஞ்சா அணி வலுவா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.